بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم இன்றைய வகுப்புடைய தலைப்பு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகிய பண்புகள் பெயர்களிலிருந்து குறிப்பாக இரண்டு பெயர்களுடைய விளக்கங்களை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலும் எம்முடைய முன்னோர்கள் எப்படி அந்த பெயர்களையும் பண்புகளையும் விளங்கிக் கொள்ளுமாறு எமக்கு வரையுறை செய்தார்களோ அவற்றின் அடிப்படையிலும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான முறையில் எம்மால் முடிந்தவரை நாம் அதை பார்ப்போம். அல்லாஹுடைய பெயர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல வசனங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய பெயர் அல் வலி வல் மௌலா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினஸ் ஸுலுமாத்தி இலன் நூர். சூரத்துல் பக்கராவுடைய 257வது வசனம். குறிப்பாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களை என்னால் பார்க்க முடியாது, என்னை தான் உங்களால் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் இருப்பது கல்வி சபையில் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பேசக்கூடிய சபையில். அதனால் கண்ணியமான முறையில் உங்களுடைய அமர்வுகளை ஆக்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு பாட வகுப்பு, இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல. அதனால் சொல்லக்கூடியவற்றை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். அதுதான் கல்விக்கு பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய 257வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினஸ் ஸுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் வலி, யாருக்கு அல்லாஹ் வலி? ஈமான் கொண்டவர்களுக்கு, அவர்களை அல்லாஹ் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, அல்லாஹ் இருளிலிருந்து வெளியேற்றி வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் சொல்கிறான், வல்லதீன கஃபரு அவுலியா உஹுமுத் தாகூத். இறைமறுப்பாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நேசர்கள் யார்? அவர்கள் வணங்கக்கூடிய சிலைகள் தான், தாகூத்துகள் தான். யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் ஜுலுமாத். அவைகள் என்ன செய்கிறது? வெளிச்சத்திலிருந்து அவர்களை வெளியாக்கி இருளின் பக்கம் அழைத்து செல்கிறது. உலாஇகா அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் நிரந்தரமாக அதில் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஷூராவுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அமித்தஹது மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ்வை தவிர வேறு மற்றவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக அவுலியாக்களாக அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் யார்? அவன்தான் அல் வலி. ஒஹுவ யுஹியில் மௌதா ஒஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அவனே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான், அவனே எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனங்களில் தன்னுடைய பெயராக, தன்னுடைய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் வலி என்பதை குறிப்பிடுகிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு ஃபல்லாஹு ஹுவல் வலியு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் மௌலா என்ற ஒரு பெயரை, பண்பை குர்ஆனிலே 12 இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு வசனம்தான் அது, சூரத்துல் பக்கராவுடைய 286வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் எம்மை துஆவிலே எமக்கு அல்லாஹ் துஆவை கற்றுக் கொடுக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், அந்த மௌலானா ஃபன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய மௌலா. அந்த மௌலானா ஃபன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த காஃபிர்களுடைய கூட்டத்தை விட்டு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக, வெற்றியளிப்பாயாக என்ற துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கும் போது அவனை மௌலா என்று அழைக்குமாறு அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப இந்த வசனங்களின் அடிப்படையில் குர்ஆனில் இருந்து எமக்கு தெரிகிறது, அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் வலி, அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் மௌலா. இந்த இரண்டு தன்மைகளும் அல்லாஹ்வுக்குரிய. இப்போது ஃபமா மஅனா அல் வலி ஃபமா மஅனா அல் மௌலா. அல் வலி என்றால் என்ன? அல் மௌலா என்றால் என்ன? அரபி மொழியின் அடிப்படையில் அல் வலி வல் மௌலா
இந்த இரண்டும் அல் வலி வல் மௌலா இந்த இரண்டும் மஹூதத்தும் மினல் வஹ்யி பி சுகூனில்லாம் வஹ்யி பி சுகூனில்லாம் வல் இ அல் வலி அல் மௌலா இந்த இரண்டும் பி சுகூனில்லாம் அல் வல் இ என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. வல் வல் யு என்றால் ஹுவல் குர்ப் நெருக்கத்திற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல் எலி அல் அல் வலி என்ற வார்த்தையை நெருக்கத்திற்கு பயன்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸல்லு அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் எமக்கு இதை சொன்னார்கள். நாம் எல்லாம் அறிந்த ஹதீஸ் தான், யா உலாம் சம்மில்லா, சிறுவனே அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சாப்பிடு. வகுல் பியமீனிக்க, உனது வலதுகரத்தால் சாப்பிடு. வகுல் மிம்மா எலீக்க, உனக்கு அருகிலிருந்து சாப்பிடு. அல்லாஹ்வுடைய தூதர் எலி என்ற வார்த்தையை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? நெருக்கமாக அருகில இருக்கக்கூடிய ஒன்றுக்கு பயன்படுத்துகிறார்கள். அப்ப அல் வல் யு என்றால் நெருக்கம் என்று அர்த்தம். அருகில் இருக்கக்கூடியவர், அவருக்கும் அந்த அந்த இருவருக்கும் இடையில இடைவெளி இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கு அல் வலி என்று சொல்லப்படும். மேலும் அல் வலி என்றால் மஸ்ஊலுன் அலா ஷை, அல் வலியை பற்றி தான் பார்த்து வருகிறோம். முதலாவது அர்த்தம் நெருக்கம் அரபி மொழியின் அடிப்படையில். இரண்டாவது ஒன்றுக்கு பொறுப்பாக ஆக்கப்படுபவர். வலியு அம்ரு, வலியு அம்ரு ஹாதல் மஸ்ஜித், இவர் இந்த மஸ்ஜிதுடைய பொறுப்பாளி. வலியு அம்ருல் பைத், இவர் வீட்டுடைய பொறுப்பாளி என்று பொறுப்புக்காக கொடுக்கப்படுகின்ற பண்பு ஒலி என்ற அர்த்தம் உள்ளடக்கும். மூன்றாவது ஒரு பெண் பிள்ளைக்கு பொறுப்பாளராக, திருமணம் முடித்து கொடுப்பதற்கு பொறுப்பாளராக இருப்பவருக்கு ஒலி என்ற வார்த்தை அரபி மொழியில் பயன்படுத்தப்படும். இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கிறது, இது சுருக்கமாக. அல் வலி என்றால் என்ன பார்த்தோம்? நெருக்கம் என்று பார்த்தோம். அல் வலி என்றால் என்ன என்ன என்று பார்த்தோம். ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு விஷயத்திற்கு அல்லது ஒரு இடத்திற்கு பொறுப்பாளராக ஆக்கப்படுபவரை வலி என்று பார்த்தோம். மூன்றாவது என்ன பார்த்தோம்? பெண் பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பில் இருப்பவருக்கு வலி என்ற வார்த்தை அரபி மொழியில் பயன்படுத்தப்படும் என்று பார்த்தோம். ஒல் மௌலா, மௌலா என்றால் என்ன? மௌலா என்ற வார்த்தை ஜா அமினல் வலாயா வ அல் விலாயா பி சுகூனில் ஃபதஹ் பி ஃபதஹில் வா அவ் பி கஸ்ரில் வா. அல் வலாயா அவ் விலாயா, இரண்டு, அல் வலாயா அல் விலாயா, இந்த இரண்டிலிருந்தும் உருவானதுதான் அல் மௌலா. இந்த இரண்டுடைய அர்த்தம் என்ன? அல் வலாயத் என்றால் அன்னுஸ்ரா, உதவி என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய உதவி, அன்னுஸ்ரா, உதவி, வெற்றி என்று அர்த்தம். அல் விலாயத் என்றால் அதே அர்த்தம் தான், அஸ்ஸுல்தானு, ஒரு ஒரு இடத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சுல்தானாக, அதிபதியாக, ஆட்சியாளராக அமர்த்தப்படுபவருக்கு விலாயத் என்று சொல்லப்படும். இந்த பூமிக்கு ஒரு விலாயா, இந்த பூமிக்கு ஒரு விலாயத் கொடுக்கப்பட்டிருக்கிறார், இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு விலாயத் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக விலாயத் என்று சொல்வார். அல் மௌலா என்றால் அல் வலாயா என்ற அர்த்தமும் உண்டு. அல் வலாயா என்றால் உதவி, வெற்றி. அல் விலாயா என்ற அர்த்தமும் உண்டு. அல் விலாயா என்றால் ஒரு பொறுப்பாளராக ஒரு இடத்திற்கு ஆக்கப்படுவதற்கு அல் விலாயத் என்று சொல்லப்படும். இதுதான் அரபி மொழியின் அடிப்படையில் அல் மௌலா அல் வலி இந்த இரண்டுக்கும் உள்ள அர்த்தம். இதைவிட நமக்கு முக்கியமான ஒன்று அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அல் வலி அல் மௌலா. இதை அல்லாஹ் தனக்கு உரித்தானதாக பயன்படுத்துகின்றானே, அப்படி என்றால் என்ன அர்த்தத்தோடு அல்லாஹ் அதை பயன்படுத்துவான்? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளோடு இந்த இந்த வார்த்தை இணையும் போது என்ன பொருளை எமக்கு தரும்? அல் வலி மஅனாஹு, நல்லா எழுதிக்கோங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் அல் வலி என்று அல்லாஹு, அல்லாஹு வலி என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்னால் அன்னாசிர், உதவி செய்பவன். வல் கரீப், நெருக்கமானவன். வல் கரீபு மின் இபாதிஹி, அவனுடைய அடியார்களுக்கு மிக நெருக்கமானவன். வல் ஹாஃபிழ் லஹும், அவர்களை பாதுகாப்பவன். வல் முஹிப் லஹும், அவர்களை நேசிப்பவன். ஹுவன் நாசிர், அல் வலி என்றால் ஹுவன் நாசிர், உதவி செய்பவன். அல் வலி என்றால் ஹுவல் கரீப், அருகில் இருப்பவன். அல் அல் வலி என்றால் ஹுவல் ஹாஃபிழ், அவன் பாதுகாவலன். அல் வலி என்றால் அல் முஹிப், அவன் நேசம் வைக்கக்கூடியவன். அப்ப அல்லாஹுவை வலி என்று அழைக்கும் போது அவன் உதவி செய்பவன், அவன் நெருக்கமானவன், அவன் பாதுகாப்பவன், அவன் நேசிக்கக்கூடியவன் என்ற அர்த்தத்தை எல்லாம் அந்த அல் வலி என்ற வார்த்தை உள்ளடக்கும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் வரும்போது அல் மௌலா என்றால் அல் மாலிக், அல் முத்தசர்ரிஃப்,
அல் முதப்பிர் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வுடைய மற்ற பெயர்களாகிய அல் மாலிக் அரசன், அல் முதசர்ரிஃப் அல் முதப்பிர் நிர்வகிப்பவன், மாற்றுபவன் காலங்களை நிலைமைகளை மாற்றுபவன் என்று அல்லாஹ்வுடைய பெயர்களாக பண்புகளாக அல்லாஹ் கூறக்கூடிய எல்லா இந்த மூன்று பண்புகளும் குறிப்பாக அரசன், அடக்கி ஆள்பவன், நிர்வகிப்பவன், மாற்றுபவன், மாற்றங்களை அமைப்பவன், இந்த மூன்று தன்மைகளும் மூன்று பண்புகளும் உள்ளடக்கிய பெயர்தான் அல் மௌலா. அல்லாஹ்வுடைய பெயர்களாக அல் வலி என்றால் உதவி செய்பவன், நெருக்கமாக இருப்பவன், பாதுகாப்பு அளிப்பவன், நேசிக்கக்கூடியவன். அல் மௌலா என்றால் அரசன், நிர்வகிப்பவன், நிலைமைகளை மாற்றுபவன் என்ற பெயர்களுடைய பண்புகளை எல்லாம் உள்ளடக்கியதாக அல்லாஹுவோடு இந்த பெயர்கள் பண்புகள் இணையும் போது வரும். இப்போ வரக்கூடிய கேள்வி என்ன அறிஞர்கள் மத்தியில், அல் வலி அல் மௌலா இந்த இரண்டு வார்த்தையும் யாருக்கு அல்லாஹ் பயன்படுத்துவது குர்ஆனில்? ஒரு கேள்வியாக உங்களுக்கு நான் கேட்கிறேன். இதில் சரியான பதில் தெரிந்தவர்கள் உங்களுடைய கைகளுடைய அந்த பட்டனை கிளிக் செய்யலாம். அல்லாஹ் முஃமின்களுக்கு மட்டும் வலி, காஃபிர்களுக்கு அல்லாஹ் வலி கிடையாது. அல் வலி என்ற அந்த பண்பு, அந்த பெயர் முஃமின்களுக்கு மட்டும்தான் உரித்தானதாக அல்லாஹ் ஆக்குகிறான். காஃபிர்களுக்கு அந்த பெயரை பண்பை அல்லாஹ் குறிப்பிடவில்லை என்று சொல்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இன்னொரு கேள்வி, 12 பேர் கை உயர்த்திருக்கீங்க. இன்னொரு கேள்வி, அல்லாஹ் முஃமின்களுக்கும் வலிதான், காஃபிர்களுக்கும் அல் வலிதான் என்று சொல்பவர்கள் கை உயர்த்துங்கள். அல்லாஹ் முஃமின்களுக்கும் அல் வலி, அல்லாஹ் காஃபிர்களுக்கும் அல் வலி. இதுக்குதான் அதிகமா இருக்கு. ஆனால் குர்ஆனுடைய வசனம் எமக்கு அதை தெளிவாக சொல்லுகிறது, அல்லாஹ் முஃமின்களுக்கு மட்டும்தான் அல் வலி, அல்லாஹ் காஃபிர்களுக்கு அல் வலி அல்ல. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் ஜுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் வலி. அல்லாஹ் அந்த வசனத்திலேயே மறுப்பையும் சொல்கிறான், வல்லதீன கஃபரு இறை மறுப்பாளர்களுக்கு வலியார் அவுலியா உஹுமுத்தாகூத். அவர்களுடைய எதை அவர்கள் வணங்குகிறார்களோ அவைகள்தான் அவர்களுக்கு வலியாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக எமக்கு சொல்கிறான். ஆனால் அல் மௌலா, இந்த அல் மௌலா முஃமின்களுக்கு மட்டும் அல் மௌலாவா அல்லது காஃபிர்களுக்கும் அல் மௌலாவா? இரண்டுக்கும் அல் மௌலாதான் என்று சொல்பவர்கள் கையை உயர்த்துங்கள். இல்லை, அல்லாஹ் முஃமின்களுக்கு மட்டும்தான் அல் மௌலா என்று சொல்பவர்கள் கையை உயர்த்துங்கள். اختلف العلماء, உலமாக்கள் மத்தியில் இதில் கருத்து வேறுபாடு உண்டு. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்துடைய ஆதாரங்களை நாம் அதன் அடிப்படையில் பார்ப்போம். சூரா முஹம்மதுடைய 11வது வசனம் எமக்கு சொல்கிறது, ذلك بان الله مولى الذين امنوا. ذلك بان الله, அவன்தான் அல்லாஹ், مولى الذين امنوا, ஈமான் கொண்டவர்களுக்கு அவன் மௌலா, அவன் அசுல்தான், அவன் அல் முதப்பிர், அவன் அல் மாலிக், முத்தசர்ரிஃப். யாருக்கு? ஈமான் கொண்டவர்களுக்கு. வன்னல் காஃபிரீன லா மௌலா லஹும், காஃபிர்களுக்கு அவன் மௌலா கிடையாது. வன்னல் காஃபிரீன லா மௌலா லஹும். சந்தேகம் வரும், காத்திருங்க, சொல்றேன். சூரத்துல் அன்ஆம் உடைய 62வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாவின் பக்கம், அவர்களுடைய மௌலா ஹுமுல் ஹக், உண்மையான அந்த மௌலாவின் பக்கம் அவர்கள் திருப்பி கொண்டு வரப்படுவார்கள், அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். சும்மருத்து இலல்லாஹி மௌலா ஹுமுல் ஹக் அலா லஹுல் ஹுக்கும் வஹுவ அஸ்ரஉல் ஹாசிபீன். சூரத்துல் அன்ஆம் உடைய 62வது வசனம். அறிஞர்களில் சிலர் அவர்கள் திருப்பி கொண்டு வரப்படுவார்கள் என்று குறிப்பிடுவது மலக்குகள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் மத்தியில் அன்னாசு ஜமீஅன், எல்லா மனிதர்களும் என்றுதான் இந்த அர்த்தம், இந்த வசனம் குறிக்கும். எல்லா மனிதர்களும் தான்
மௌலாவின் பக்கம், உண்மையான அவர்களுடைய மௌலாவின் பக்கம் கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறார். அறிஞர்கள் மத்தியில் அல் மௌலா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி அல் மௌலா என்பது முஃமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் தான். ஆனால் சில வசனங்களில் அல்லாஹ் இந்த பெயரை குறிப்பிட்டால் அது முஃமின்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம். முதலாவதாக மேலே குறிப்பிட்ட எல்லாவற்றையும் சுருக்கமாக சொல்வதற்கு முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முதல் அடிப்பு ரக்கம் வாஹித், முதல் எண் எழுதிக்கோங்க. அல்லாஹு அல் வலி, அல்லாஹ் அல் வலி, அவன்தான் அல் வலி. அந்நாசிர், அவன்தான் உதவி செய்யக்கூடியவன், அவன்தான் நெருக்கமாளன், அவன்தான் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன், அவன்தான் நேசிக்கக்கூடியவன். அல் வலி, அல்லாஹு அல் வலி, வலா யகூனு வலியன் இல்லா லில் முஃமினீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்கள் அல்லாமல் வேறு யாருக்கும் அல்லாஹ் அல் வலி கிடையாது. அல்லாஹுடைய முஃமின்களுக்கு அல்லாஹ் வலி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களுக்கு அருகாமையில் இருப்பான், அவர்களை பாதுகாப்பான், அவர்களுக்கு உதவி செய்வான் என்று அர்த்தம். அல்லாஹ் முஃமின்களுக்கு வலி என்றால் அல்லாஹ் எனக்கு வலி, அல்லாஹ் முஃமின்களுக்கு வலி என்றால் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அல்லாஹ் எனக்கு நெருக்கமாக இருக்கிறான், அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்கிறான். சரி, முஃமின்கள் மத்தியிலேயும் பிரிவுகள் இருக்கா இல்லையா? அல்லாஹ் எல்லா முஃமின்களுக்கும் அல் வலியா, அல்லது முஃமின்களில் ஈமானில் உயர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அல் வலியா? லா இலாஹா இல்லல்லாஹ் கூறியவர்கள் எல்லாவர்களுக்குமே அல்லாஹ் அல் வலிதானா? அவர்கள் அல்லாஹ் அவர்களை அல் வலி என்று அல்லாஹ்வை அவர்கள் அழைப்பதற்கு அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தகுதியானவர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே முஃமின்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான், பிரிவுகளை அல்லாஹ் சொல்கிறான். இந்த மூன்று அடிப்படையில் முஃமின்கள் பிரிக்கப்படுவார்கள். யாருக்கெல்லாம் தெரியுமா? கையை உயர்த்துங்க பார்ப்போம், எத்தனை பேருக்கு தெரியும் முஃமின்களுடைய மூன்று பிரிவு? ஒரு பேருக்கு தெரியும் சொல்லியிருக்கீங்க. சூரா ஃபாத்திருடைய 32வது வசனம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தேர்ந்தெடுத்த அடியார்களை பற்றி சொல்கிறான். ஃபமின்ஹும் ழாலிமுல் லினஃப்ஸி, அவர்களில் உள்ளவர்களில் தனக்குத்தானே அநீதம் இழைத்தவர்களும் உண்டு. ஒமின்ஹும் முக்ததஸித், நடுநிலை வகிப்பவர்களும் உண்டு. ஒமின்ஹும் சாபிகும் பில் ஹைராதி பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நன்மைகளில் முந்துபவர்களும் உண்டு என்று மூன்று பிரிவை சொல்கிறார். நன்மைகளில் முந்துபவர்கள், நடுநிலையாளர்கள், தங்களுக்கு தாங்களே அநீதம் அளிப்பவர். இந்த கூட்டத்துல நம்மளை இணைக்கணும்னா எதுல நம்மளை கொண்டு போய் இணைப்போம்? யாரெல்லாம் நன்மைகளில் நாங்கள் முந்துபவர்கள் என்று சொல்பவர்களா கொஞ்சம் கையை உயர்த்துங்க. பதினஞ்சு பேர் உயர்த்திருக்கீங்க. நாங்க நடுநிலையாளர்கள், எங்கள்கிட்ட பாவங்களும் இருக்கும் அதிகமான நன்மைகளும் இருக்கும். இருபத்தி நாலு பேர் நாங்க எங்களுக்கு தங்களுக்கு தாங்களே அநீதம் அளிக்கக்கூடிய கூட்டத்தில் இருப்பவர்கள். இருபத்தி ஐந்து பேர் இந்த வசனத்தை ஊதிவிட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நன்மைகளில் முந்துபவர்கள் சஹாபாக்கள், நடுநிலையாளர்கள் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள், ழாலிமுல் லினஃப்ஸி, என்னையும் உன்னையும் போன்றவர்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம எல்லாம் எந்த கூட்டத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ழாலிமுல் லினஃப்ஸி, அதிலேயும் கீழ்த்தரம், அதிலேயும் கீழே உள்ளவர்களாக நான் என்னை பார்க்கிறேன், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களை என்பதை அல்லாஹ் அறிந்தவன். ழாலிமுல் லினஃப்ஸி, அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துவானாக. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா தங்களுடைய ரிசாலத்துல் உபூதியா என்ற புத்தகத்தில் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் அல்லாஹ் அல் வலி, குல்லு மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ், யாரெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுவார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அல் வலி. ஆனால் வேறுபாடு இருக்கிறது.
ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அல்லாவை நெருங்குவானோ அவ்வளவு தூரம் அல்லாவிடுக்கு அல் வலி நெருக்கமானவர். ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அல்லாவுடைய உதவியை நாடி நம்பிக்கையை நாடி இருப்பானோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் அவனுக்கு அல் வலி. ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அல்லாவை நேசிப்பானோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் அவனுக்கு அல் வலி. ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அல்லாவின் பாதுகாப்பை நாடி நிற்பானோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் அவனுக்கு அல் வலி. சுப்ஹான் அல்லாஹ். இன்னொரு விளக்கத்தை பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அவனை நெருங்குவானோ அவ்வளவு தூரம் அவனை நெருங்குவான். அல்லாஹ்வுடைய நீதி எப்படித்தான், அல் வலி என்ற பெண் தன் தன்மையை அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் பெற வேண்டும் என்றால் நாம் அவனுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு அல் வலியா? ஆம், அல்லாஹ் அல் வலிதான். உன் தன்மைக்கு ஏற்ப, உன் நிலைமைக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக சொன்னார்கள். இன்னல்லாஹ கால் மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்ப். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அல்லாஹ் சொல்கிறான், மன் ஆதாலி வலியன், நான் யாரை வலியாக ஏற்றுக்கொண்டேனோ, அவருக்கு யார் நோவினை செய்வாரோ அவருக்கு எதிராக நான் போரை அறிவிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வட்டியை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வை அமைப்பவர்களுக்கு அல்லாஹ் போரை அறிவிக்கிறார். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொன்னார்கள், யார் என் நேசனுக்கு நோவினை செய்வானோ அவனுக்கு எதிராக நான் போரை அறிவிக்கிறேன். அல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை கைவிட மாட்டான், அவர்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை வீணாக்குவதில்லை, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை வீணாக விடுவதில்லை, கைவிடுவதில்லை. ஒரு தாய் தன்னுடைய மகளை தன்னுடைய மகனை கைவிடுவதில்லை, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கைவிடுவதில்லை, ஒரு உறவை இன்னொரு உறவை கைவிடுவதில்லை. இப்படி மனிதர்களுக்குள்ளேயே நேசம் இருந்தால் அவர்கள் விலகிச் செல்வதற்கும், அவர்களுக்கு எதிராக நடக்கும் போது இவர்கள் எதிர்ப்புகளை காட்டுவதற்கும் இருக்கும் போது அல் வலி தன்னுடைய வலியை எப்படி கைவிடுவார்? இன்னல்லாஹ லா யுதீஉல்லாஹ், அல்லாஹ் ஒருபோதும் அவனுடைய அவுலியாக்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். வமா தகர்ரப இலைய அப்தி விஷயின் அஹப்ப இலைய மிம்மா ஃபத்ரத்து அலைஹி, அவனுக்கு கடமையான, அவனுக்கு நான் கடமையாக்கியதை கொண்டு என் நேசம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். இன்னும் நெருங்குகிறான் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நஃபிலான வணக்கங்கள் மூலமாக. இப்போ ஒரு நேசம் கிடைத்தது, அல்லாஹ் வலியானான், இன்னொரு நேசத்திற்காக இன்னும் தொடர்ச்சியாக பயணம் செய்கிறான். அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். அல்லாஹ் அவனை நேசித்தால் அவன் கேட்கக்கூடிய காதாக அவன் மாறுகிறான், பார்க்கக்கூடிய பார்வையாக மாறுகிறான், விரிக்கக்கூடிய கரமாக மாறுகிறான், நடக்கக்கூடிய காலாக மாறுகிறான். அவன் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். உண்மையாக அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு தான் இந்த ஹதீஸ் புரியும். அவன் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அவன் பாதுகாப்பை தேடினால் அல்லாஹ் பாதுகாப்பை அளிப்பான். எந்த ஒரு செயலை செய்வதும் எனக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தாது. எந்த ஒரு செயல் என்னை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் என்னால் முடியும். இயலாமையில் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் அல்ல, ஆனால் ஒரு முஃமினுடைய உயிரை நான் கைப்பற்றும் போது அவன் மரணத்தை வெறுக்கிறான், நான் அவனுக்கு நோவினை செய்வதை வெறுக்கிறேன். அந்த தடுமாற்றம் என்னவென்றால், ஒரு முஃமின் மரணத்தை வெறுக்கிறான், நான் அவன் மரணத்தை வெறுக்கும் போது நான் அவனுடைய உயிரை கைப்பற்றுவதை வெறுக்கிறேன். அதுதான் என்னை தடுமாற்றம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை நேசிக்கக்கூடிய முறையை பாருங்கள். அந்த நேசத்தை அளக்க முடியாது, அதை வரையறுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நேசர்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை நெருங்கி இருந்தார்களோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் அவர்களுக்கு நெருக்கமாகுவான், அல் வலியாகுவான்.
அந்த நெருக்கத்தை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் பேசினால் சத்தியத்தை மட்டும்தான் பேசுவார்கள். அவர்களுடைய பேச்சு அல்லாஹ்வை எமக்கு நினைவுபடுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய நினைவு அதிகரிக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்று. சஹாபாக்களுடைய வரலாறை பாருங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ருபையா ரழியல்லாஹு அன்ஹா, அனஸ் இப்னு நதர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய போரிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த நபித்தோழருடைய சாட்சி. அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வேலையால் பெண்ணை அடித்து விடுகிறார்கள். அதற்காக பாவ மன்னிப்பை தேடுகிறார்கள். நிலைமையை உணர்ந்து அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு செல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி அடித்தார்களோ அப்படியே ருபையா அவர்களை அடித்து விடுங்கள் என்று. அனஸ் இப்னு நதர் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், ருபையா எப்படிப்பட்ட சஹாபிய பெண், அவர்களுடைய அவர்களையா நீங்கள் தண்டிக்க சொன்னீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அனஸ், கிதாபுல்லாஹி கிசாஸ், அல் கிசாஸ், அல்லாஹ்வுடைய வேதம் என்பது அல் கிசாஸ், அது எப்படியோ அப்படித்தான் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அனஸ் இப்னு நதர் சொன்னார்கள், அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், ஒருபோதும் ஒருபோதும் ருபையா உடைய பல் உடைக்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைக்கு பிறகு அல்லாவின் மீது உள்ள உறுதியை சொல்லுகிறார்கள். உடனடியாக அவர் சொன்னவுடன் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன கூட்டம் ருபையை மன்னித்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இன்ன மின் இபாதில்லா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் சிலர் உண்டு, அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர் உண்டு, அவர்கள் சத்தியம் செய்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆசிம் இப்னு தாபித் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாபுடைய உறவினர் ஆசிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படைக்கு படைத்தளபதி, ஒரு படைக்கு தலைவராக அவரை அனுப்புகிறார்கள். மக்காவிற்கு அருகிலே செல்லும் போது ஒரு கூட்டம் அவர்களை வழிமறைத்தி கைப்பற்றி விடுகிறது. எங்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறது. காஃபிர்களுக்கு ஒருபோதும் கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உடம்பை நீ காஃபிர்களுடைய கரம் படும்படி ஆக்கிவிடாதே என்று. அவர்களை கொலை செய்கிறார்கள் அந்த காஃபிர்கள். கொலை செய்தவுடன் அவர்களுடைய உடம்பின் மேல் சில அறிவிப்புகளின்படி தேனீக்கள் அவர்களை மூடிவிடுகிறது. சில அறிவிப்பின்படி மழையால் அந்த இடம் சூழப்பட்டு அந்த உடல் எங்கே சென்றது என்று கூட தெரியாமல் ஆகிவிடுகிறது என்று. இந்த அறிவிப்புகள் எல்லாம் எங்களுக்கு சொல்வது, அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். ஏன் அவ்வளவு தூரம் அல்லாஹ்விற்கு அவர்கள் நெருக்கமானவர்கள். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நமக்கு கஷ்டம் நீங்கணும், நம்முடைய பிரச்சனைகள் நீங்கணும், நம்முடைய கவலைகள் நீங்கணும், நம்முடைய வாழ்வு மாறணும், ஆனால் எல்லாம் அல்லாஹ் தான் எனக்கு செய்யணும், ஆனா நான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அலா இன் அவுலியா அல்லாஹ், சூரா யூனுஸுடைய 62-63 வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அலா இன் அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் யார், லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு ஒருபோதும் கவலை கிடையாது, ஒருபோதும் பயம் கிடையாது. அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், வகானு யத்தகூன், அல்லாஹ்வை பயந்தவர்களாகவே இருப்பார்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யறேன். நமக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஒருவரை அவர் அல்லாஹ்வுடைய வலி, அவர் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களில் ஒருவர் என்று குறிப்பிடுவதற்கு, இவர் அல்லாஹ்வுடைய அவுலியா, அல்லாஹ்வுடைய வலின்னு சொல்லி யாரையும் நாம் சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நபிமார்கள் அவுலியாக்கள், சஹாபாக்கள் அவுலியாக்கள். ஏன், அல்லாஹ் அதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு யாரையும் நாம் இவர் நல்லவர்,
இவர் அவுலியா, இவர் அல்லாஹ்வுடைய வலியாக இருப்பார் என்று அடையாளம் சொல்வதற்கு எமக்கு அருகதை, எமக்கு அதிகாரம் கிடையாது. ஆதரவு வைக்கலாம் ஒருவர் மீது, இவர் அல்லாஹ் இவருடைய செயல்பாடுகள் எமக்கு கண்களுக்கு முன்னால் தெரிகிறது, இவர் அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருக்கலாம் என்று. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வெளிப்படையை வைத்துதான் இன்று பலர் முடிவெடுக்கிறோம். ஆனால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை கொண்டுதான் அல்லாஹ் முடிவெடுப்பார். அல்லாஹ் வெளிப்படைகளை விட அல்லாஹ் அவனுடைய அங்கி அவனுடைய மறைவை அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்விற்கு அதுதான் முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சொர்க்கவாதியாக சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையில் ஒரு முழம் அந்த அளவுதான் இடைவெளி உண்டு. அந்த செயலை செய்தால் அவன் சொர்க்கம் நுழைவான், அந்த நேரத்தில் நரகத்துடைய அமலை செய்வான், நரகம் நுழைவான். அப்போ இறுதியை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே தீர்ப்பு இருக்கும். அறிஞர்கள் சொல்லுவார்கள், இது எந்த செயலால் ஏற்படுகிறது என்றால், தனிமை என்று வரும்போது அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்து விடுவான். அவன் தொழுவான், வெளிப்படையில் நோன்பு வைப்பான், ஜக்காத்தை கொடுப்பான், மார்க்க அடையாளங்களை வெளிப்படுத்துவான் வெளிப்படையில். ஆனால் மறைவில் அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வசனத்தை பாருங்கள், சூரா யூனுஸுடைய 62-63, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்ற வசனம் வருகிறது. அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அல்லாஹ்வை அவர்கள் எதை குறித்தும் கவலை கொள்ள மாட்டார்கள், எதை குறித்தும் பயம் கொள்ள மாட்டார்கள். அந்த வசனத்துக்கு அப்படியே முன்னாடி பாருங்க, 61வது வசனம் எதை சொல்கிறது? அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லுவதற்கு முன்னால் எதை சொல்கிறான்? வமா தகூனு ஃபிஷ்அனின் وَمَا تَتْلُو مِنْ قُرْآنٍ وَلَا تَعْلَمُ وَلَا تَعْمَلُونَ مِنْ عَمَلٍ إِلَّا كُنَّا عَلَيْكُمْ شُهُودًا إِذْ تُفِيضُونَ فِيهِ وَمَا يَعْزُبُ عَنْ رَبِّكَ مِنْ مِثْقَالِ ذَرَّةٍ فِي الْأَرْضِ وَلَا فِي السَّمَاءِ وَلَا أَصْغَرَ مِنْ ذَلِكَ وَلَا أَكْبَرَ إِلَّا فِي كِتَابٍ مُبِينٍ. அல்லாஹ் சொல்கிறார், அவன் எந்த ஒரு செயலை செய்தாலும், எந்த சூழ்நிலையில் செய்தாலும், குர்ஆனை ஓதினாலும், அவன் செய்யக்கூடிய எல்லா செயல்களை செய்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அதற்கு சாட்சியாக இருக்கிறான். அவன் கடுகளவு கூட வானத்திலும் பூமியிலும் அவன் செய்யக்கூடிய செயல் அவனிடமிருந்து விலகி விடுவதில்லை. சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய புத்தகத்தில் அதை பதிவு செய்திருக்கிறான் என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வுடைய பார்வை தன் மீது இருக்கக்கூடிய நிலையை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு, அல்லாஹ் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அப்ப அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் வெளிப்படையை விட மறைவில் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவார்கள். வெளிப்படையை விட அவர்களுடைய அந்தரங்கம் மிக தூய்மையானதாக இருக்கும். இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அல் வலி என்ற தன்மையை, அல்லாஹ்வை அழைக்கும் போது அல் வலி என்ற தன்மையோடு அழைக்கும் போது அவர்கள் அழைக்கக்கூடிய அழைப்பிற்கு அல்லாஹிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் உதவி செய்வான். இப்ப முதல் அடிப்படை, அல் வலி முஃமின்களுக்கு மட்டும்தான். முஃமின்களில் எல்லா தரப்புடைய முஃமின்களுக்கும் அல்லாஹ் அல் வலிதான். ஆனால் அவரவர்கள் எப்படி அல்லாஹ்வை நெருக்கம் கொண்டிருப்பார்களோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுக்கு அல் வலி. இரண்டாவது வல் மௌலா. அல் மௌலா என்றால் இரண்டு அர்த்தங்களை பார்த்தோம், அல் வலாயத் வல் விலாயத். அல் வலாயத் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி. அல் விலாயத் என்றால் அல்லாஹ் சுல்தான், அல்லாஹ் அல் மாலிக், அல்லாஹ் அல் முதப்பிர், அல்லாஹ் அல் முதசர்ரிஃப். அல்லாஹ் அல் மௌலா முஃமின்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லும் போது எப்படி எல்லாம் புரிந்து கொள்வது? அல்லாஹ் பொதுவாக சில வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ذلك بان الله, சூரா முஹம்மதுடைய வசனம் மேல பார்த்ததுதான், ذلك بان الله مولى الذين امنوا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுக்கு மௌலா, மௌலல் லதீன ஆமனு, வ அன்னல் காஃபிரீன், காஃபிர்களுக்கு லா மௌலா லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் மௌலா அல்ல என்று அல்லாஹ் மறுக்கும் போது இந்த வசனம் எதை குறிக்கிறது? அந்த மௌலானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களுக்கும் மௌலானா, உதவி செய்யக்கூடியவன். இந்த வசனம் எதை குறிக்கிறது? அந்த மௌலானா, நீ எங்களுடைய மௌலா என்று அழைக்கும் போது
இந்த வசனத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், நீங்கள் அல்லாஹுவை அஸ் சுல்தான் அல் மௌலா என்ற வார்த்தையின் அடிப்படையில், அல் சுல்தான் அவன் ஆட்சி அதிகாரமுடையவன், அல் மாலிக் அவன் அரசன், அல் முதப்பிர் அவன் நிர்வகிப்பவன், அல் முத்தசர்ரிஃப் மாற்றி அமைப்பவன் என்று சொன்னால், ஆம் இந்த வசனம் சொல்கிறது, இந்த 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 தன்மை சொல்கிறது, இது முஃமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் பொதுவான தன்மை என்று. அல் மௌலா என்ற வார்த்தையை அல்லாஹ்வை நீங்கள் சுல்தான், அல் மாலிக், அல் முத்தசர்ரிஃப், அல் முதப்பிர் என்றால் ஆம் அல்லாஹ் அல் மௌலா லில் காஃபிரீன் வல் முஸ்லிமீன். ஆனால் அல் மௌலா என்ற வார்த்தையை உதவி செய்பவன், வெற்றி அளிப்பவன் என்றால் இது காஃபிர்களுக்கு அல் மௌலா அல்ல. இந்த இடத்தில் இந்த அர்த்தத்தின் அடிப்படையில் அல்லாஹ் காஃபிர்களுக்கு அல் மௌலா அல்ல. அந்த மௌலானா ஃபன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரின் என்று அழைக்கும் போது இந்த அல் மௌலானா முஃமின்களுக்கு மட்டும்தான். இந்த வசனமும் தாலிக பி அன் அல்லாஹ் மௌலல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் மௌலா என்றால் உதவி செய்யக்கூடியவன், அன் அல் காஃபிரீன் காஃபிர்களுக்கு அல் மௌலா அல்லாஹ்வன், உதவி செய்பவன் அல்ல என்றுதான் புரிய முடியும். இப்ப குர்ஆனுடைய அடிப்படையில் அல் மௌலா என்றால் உதவி செய்பவன் என்ற அர்த்தம் வரக்கூடிய இடங்களில் அல்லாஹ் அல் மௌலா லில் முஃமினீன், அல் மௌலா என்ற வசனம் பொதுவாக அவன் நிர்வகிக்கக்கூடிய அவன் ஆட்சி செய்யக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்ப வந்தால் அல் மௌலா என்றால் அவன் முஃமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் பொதுவானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களில் இருந்து இதை நாம் பார்ப்போம். உஹதுடைய போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு அபூ சுஃபியான் ஒரு மலை குன்றின் மீது ஏறுகிறார். ஏறு முஃமின் முஸ்லிம்களை அழைக்கிறார் ரழியல்லாஹு அன். அவர் இஸ்லாமை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. கேட்கிறார், அஃபீக்கும் முஹம்மது, உங்களிடத்திலே முஹம்மது இருக்கிறாரா? ஒருவரும் அதற்கு பதிலளிக்கவில்லை. அஃபீக்கும் அபூபக்கர், அபூபக்கர் இருக்கிறாரா? ஒருவரும் பதிலளிக்கவில்லை. அஃபீக்கும் உமர், உமர் இருக்கிறாரா? ஒருவரும் பதிலளிக்கவில்லை. அம்மா ஹவுலாயி ஃபக்கத் கத்தலு, அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்களா, கொலை செய்யப்பட்டு விட்டார்களா என்று கேட்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சப்தமிட்டு அடக்க முடியாமல், அது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியே, நீ யாரையெல்லாம் அழைத்தாயோ அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அபூ சுஃபியான் சொன்னார், உஅலு ஹுபுல், ஹுபுல் உயரட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சொன்னார்கள், நீங்கள் பதிலளிக்க மாட்டீர்களா? அவர் தன்னுடைய சிலையை உயர்த்தி பேசுகிறார், யா ரசூலுல்லாஹ், எப்படி பதிலளிப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹ் உயர்வானவன், அல்லாஹ் மதிப்பு மிக்கவன். அபூ சுஃபியான் மறுபடியும் சொன்னார், எங்களிடத்திலே உஸ்ஸா இருக்கிறது, உங்களுக்கு உஸ்ஸா இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பதிலளிக்க மாட்டீர்களா? யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எப்படி பதிலளிப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு மௌலானா வலா மௌலா லகும் என்று சொல்லுமாறு சொன்னார்கள். இப்ப இந்த இடத்திலே அல் மௌலா என்றால் நாசிருனா, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், வெற்றி அளிக்கக்கூடியவன். அல்லாஹு மௌலானா, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், வெற்றி அளிக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். வலா மௌலா லகும், உங்களுக்கு அவன் மௌலா இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் வலி வல் மௌலா, அல்லாஹ் யாரை அல் வலியாக ஏற்றுக்கொண்டானோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் யாரை தன்னுடைய அல் வலி அல் மௌலா யாரை வலியாக அங்கீகரித்தானோ அவன் அவர்களுக்கு உதவி செய்வான், அவர்களை பாதுகாப்பான், அவர்களுக்கு நேசம் அவர்கள் மீது நேசம் வைப்பான், அவர்கள் அவர்களுக்கு எல்லா விதமும் அவர்களை அவன் அரவணைப்பான், பாதுகாப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவன் யார்? ஹாரு ஃபவுருடைய குகையில் அல்லாஹுடைய தூதர் இருக்கும் போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ஸாலிஸுஹுமா, நாம் இருவராய் இருக்கிறோம், அபூபக்கர் மூன்றாம் அவராக அல்லாஹ் இருக்கிறாரே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்லும் போது சூரத் தௌபாவுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நிகழ்வை சொல்லும் போது, இல்லா அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை, அந்நாசிர் அவன் தான் உதவி செய்திருக்கிறார். அல் மௌலா
அல் வலி, அவன்தான் அவர்களுடைய நேசனை உதவி செய்து பாதுகாத்திருக்கிறார். இல்லா தன் சுரூஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ் إذا أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. فلاركم برين دركم ننكر إن شاء الله وردعاء ورد إن قلبي وحبه إن شاء الله مريد تقولوا يوسف عليه الصلاة والسلام نبي بطي بيسة وندمان دال مريد مالنا البودة أولو رأي الله الولي இந்த தன்மையை அவர்களுடைய வரலாற்றோடு பொருத்தி பார்த்தால் அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அல்லாஹ் அவர்களுக்கு அல் வலி அல் மௌலா. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? எல்லாரும் கை சொல்லு, கை தூக்குங்க, பார்ப்போம் எத்தனை பேர் இதை உண்மையா ஒத்துக்கிறீங்க. அல் வலி அல் மௌலா யூசுப் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு பிறந்தபோது அவர்களுடைய தந்தை பிறந்து சில வருடங்களில் அவருடைய தந்தையிடத்திலே கனவை சொல்கிறார்கள். தந்தை சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், உன் சகோதரர்களிடத்திலே சொல்லாதே என்று சகோதரர்களுக்கு தெரிய வருகிறது. அதற்கு பிறகு அவர்கள் சகோதரர்களை சூழ்ச்சி செய்து அவர்களை கிணற்றிலே தூக்கி வீசுகிறார்கள். அங்கே யார் அவர்களை பாதுகாத்தது? அல் வலி வல் மௌலா. அதிலிருந்து அவர்கள் சந்தையில் விற்கப்படுகிறார்கள். நிகழ்வு எல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் அரசவையில் ஒரு மந்திரியாக அமர்த்தப்பட்டு தந்தை தன்னுடைய சகோதரர்கள் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு மீண்டு வருகிறார். அவருடைய மரணிக்கக்கூடிய தருவாயில் அல்லாஹ்வை அவர்கள் புகழ்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அல் வலி வல் மௌலா யூசுப் அலி இஸ்லாமுடைய வாழ்நாளில் முழுவதும் யூசுப் அலி இஸ்லாம் அதை சொன்னார்கள். சூரா யூசுப் உடைய 101வது வசனம், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ் நீதான் எனக்கு உன் அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை வழங்கினாய். வஅல்லம் தனி மின் தக்வீலில் ஹதீஸ், யா அல்லாஹ் நீதான் எனக்கு உன்னுடைய ஞானத்திலிருந்து கனவின் விளக்கங்களை அறிவித்துக் கொடுத்தாய். ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை நிர்வகிப்பவன் நீதான், உன் அரசவையில் தான் இதுவெல்லாம் நடந்தது, என் கையில் எதுவும் இல்லை, நீதான் எல்லாவற்றையும் செய்தாய் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த வலி ஈ நீதான் எனக்கு இந்த உலகத்திலே வலி, என்னை பாதுகாத்தவன், என்னை அரவணைத்தவன், எனக்கு அன்பு காட்டியவன். அந்த வலி ஃபித்துன்யா வல் ஆஹிரா, இப்போது நான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வருகிறது, நீதான் எனக்கு அங்கும் அல் வலி. எல்லோரும் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய அரவணைப்பு, அல்லாஹ்வுடைய உதவி இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும், உலக தேவைகளிலே கிடைக்க வேண்டும் என்று மண்டியிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறோம். ஆனால் மறு உலக வாழ்க்கையில் அது எமக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை அழைப்பவர்கள் எத்துணை பேர். அல்லாஹ் நீ என்னை இந்த நேரத்திலே பாதுகாத்திருக்கிறாய், மரணிக்கக்கூடிய தருவாய், நாவுகள் தடுமாறக்கூடிய தருவாய், என் ஈமான் தடுமாறக்கூடிய நேரம், என் கடைசி அமலை கூட்டு முடிவு செய்வாய், அந்த கடைசி அமலை செய்யும் போது நீ என் அல் வலி அல் மௌலாவாக இருக்க வேண்டும். இத்தனை பேர் அல்லாஹ்வை அழைத்திருப்போம். கலிமா கூறும் போது மரணித்ததற்கு பிறகு கபரில் ஒரு 6 குழியில் அடக்கம் செய்யப்பட்டு அந்த கபர் குழிக்குள் நான் இருக்கும் போது அந்த இருளான அறையில் தாயும் இருக்க மாட்டார்கள், தந்தையும் இருக்க மாட்டார்கள், எந்த உறவினரும் சம்பாதித்த செல்வம் பேர் புகழ் எதுவும் இருக்காது. அந்த நேரத்தில் யார் அல் வலி, யார் அல் மௌலா? அலை மறுமையிலே மஹ்ஷரில் நிற்கும் போது யார் அல் வலி, யார் அல் மௌலா? சொர்க்கம் நுழையும் போது அல் மௌலா யார், அல் வலி யார்? யூசுப் அலிஹி இஸ்லாம் சொன்னார்கள், உலகத்திலே அல் வலியாக நீ இருந்தாய் அல்லாஹ், ஆனால் மறுமையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் நீதான் எனக்கு வலி. அந்த வலியை ஃபித்துன்யா வல் ஆஹிரா தவஃபனி முஸ்லிமன் வல் ஹக்கினி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணிக்கவை, நல்ல அடியார்களோடு சாலிஹீனான மக்களோடு என்னை ஒன்று சேர்த்து விடு என்று யூசுப் அலிஹி இஸ்லாம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் விடத்திலே அல்லாஹு ஹூவல் வலி, அல்லாஹு ஹூவல் மௌலா, அந்த தன்மைகள் எல்லாம் குறையில்லாமல் அவனுக்கு உரித்தானது. அவனுக்கு நிகராக சமமாக இந்த தன்மைகளில் எதுவும் கிடையாது. அவனுக்கு நிகரானவன், அவனை யாரோடும் ஒப்பிட முடியாது. இந்த தன்மைகளில் அல்லாஹ் அவனுடைய தன்மைகளில் முழுமையானவன். அல்லாஹ் அவனுடைய நேசர்களுக்கு அல் வலி அல் மூலா.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எதை கற்றுக்கொண்டோமோ அதை நம்முடைய உள்ளத்திலே செயல்படுத்தி செயல்களாக அதை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. உலகம் இக்கட்டான நிலையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் அல் வலி அல் மௌலா எமக்கும் எம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹுவை அந்த அடிப்படையில் நெருங்குவோம், அந்த அடிப்படையில் அல்லாஹுவை அழைப்போம். அல்லாஹ் எமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எம்மை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் வலியாக அல் மௌலாவாக இருந்து அல்லாஹ் எமக்கு சரி செய்து கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்துல எம்மை ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தோஸில் அவனோடும் அவனுடைய தோழர்களோடும் தூதரோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஜசாகுமுல்லாஹு ஹைர். இந்த அழைப்பை ஏற்று இந்த கல்வி வகுப்பில் வந்தவர்களுக்கு அல்லாஹ் இதன் மூலமாக உயர்வான கூலிகளை தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.